தாண்டி வருவாயா அச்சம் என்பது படமேடா இந்த இரண்டு வெற்றி படங்களுக்கு பிறகு கௌதமன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வெளிவந்த படம்தான் வெந்து தனிதது காடு போன மாதம் தேதி தியேட்டர் ரிலீஸான இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு அந்த ஓப்பனிங்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த படத்தோட விமர்சனம் இருந்துச்சு அளவுக்கு படமும் சரி சிம்புவோட நடிப்பும் சரி எல்லோராலும் பாராட்டப்பட்டுச்சு இந்த படத்தோட வசூல் கூட கொஞ்சம் எதிர்பாலத்து அளவுக்கு இல்லைனா கூட தனக்கு கணிசமான லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் கௌதமேலனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான பைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆடம்பரமான காரை சிம்புவுக்கும் வந்து பரிசளித்தார் ஸோ இப்படியெல்லாம் இந்த படம் வந்து வெற்றி கழிப்பை கொண்டாடிட்டு இருந்தபோது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஸோ வந்து தியாட்டர்லேருந்து சீக்கிரம் தூக்கப்பட்டுரும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் தியேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான நாட்கள் ஓடி வெற்றி படமாச்சு இப்போ இந்த படம் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைமில் அதாவது நேற்று அக்டோபர் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு தியேட்டரில் மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் பிரைம் ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஓப்பனிங்காக எல்லாருமே இந்த படத்துக்காகவே அமேசான் பிரைமை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தான் அந்த நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ சிம்புவோட மாஸ் வெறும் தியேட்டரில் மட்டும் இல்லை ஓட்டீட்டில் கூட வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை ஸோ இந்த வெந்து தனது காடு படத்தை சின்ன திரையில் பார்த்து நீங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கோமெண்ட் ப்ளாஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்